சென்னையை அடுத்த மணப்பாக்கம், கொளப்பாக்கம், முகலிவாக்கம் ஆகிய பகுதிகளில் உள்ள முக்கிய சாலைகளில் பாதாள சாக்கடை குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. குழாய் பதித்த பிறகு சாலைகளை ஒப்பந்ததாரர்கள் சீரமைக்காமல் விட்டுவிடுவதால் வேலைக்கு செல்பவர்களும் பள்ளி செல்லும் மாணவர்களும் அவதிப்படுகிறார்கள். இந்த நிலையில் குடிநீர் குழாய் பதிக்கும் பணிகளை அமைச்சர் தாமு அன்பரசன் ஆய்வு செய்தார். அப்போது பணிகள் மெதுவாக நடைபெறுவதற்கு அதிகாரிகளை கண்டித்த அவர், விபத்து ஏதேனும் நேரிட்டால் போலீசில் புகார் கொடுப்பேன் என்று எச்சரித்தார். நடு ரோட்ல நாலு ரோட்ல நடுப்புற நோண்டிட்டு எப்படி ஜனங்க போவோம் வருவான்? ஒன்னு நோண்டா உடனே முடிச்சுட்டுல அடுத்த வேலைக்கு போன நீங்க ரெண்டு இடத்துல மேனுவல் அப்படியே போட்டு வச்சுக்கிறீங்களே பள்ள போட்டு காற்றுல உங்கள் கம்பி வருதுதா இல்லை குத்தி செத்துட்டானா உண்மையில் தான் திருநாட்டூர் போட வேண்டி வரும். நானே சொல்லிட்டேன் போலீஸ் ஸ்டேஷனில் இதுதான் பொறுப்பு அதிகாரி விரும்பால கேஸை போடுவாங்க பார்த்துக்க நீங்கள் விளையாடுதான கம்பி வருதுங்க மோட்டர் சைக்கிளில் போகிறோம் தப்பி தவறு உந்தானு வச்சுங்க குத்திக்குங்க அசிங்க.